ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் ஈஸி மட்டன் குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று நீளவாக்கில் கட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினோன்னே பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசால் எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். முன்னாடி நான் அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகாத்தூள். அந்த பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வச்ச மட்டன் இது கூடயே சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டன் அதோடய தண்ணி ரெண்டையும் சேர்த்து குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். மட்டன் தனி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி வாடெல்லாம் வர பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். சுவையான மட்டன் தனி குழம்பு ரெடி.